ஹாய் மச்சி, இது உங்கள் ஸ்மார்ட் மச்சனும் இருக்கணும் மச்சன. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மேட்ச் சும்மா தரமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கறதோட பயங்கரமாக ஹெட் ஷாட் இருக்கும். ஆனால் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபன்னாக தான் போகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளையாடி போவோம். பீக்கில் தான் விளையாடணும். ஆனால் தரமான மேட்ச்ப்பா உண்மையில சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆரம்பத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சகுனம் என்னன்னு தெரில, ஸ்டக்காகி வந்துச்சு. பட் வைக்கிறது பூரா ஹெட் ஷாட்டாகவே விழுது, எப்படினே தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம வைக்கிறது பூரா இப்பில்லப்பா, வைக்கும் போது பாருப்பா. யார் யார் எவ்வளோ யார் கொடுத்து செத்துட்டு போய் பொண்ணா உள்ளது, அது அது தப்புல அதை வந்து நெட்ஒர்க் பிரச்சனை. நான் மாட்டு செவனேன்னு ஓடி போயிட்டு அங்கிட்டு கன்று பொறிக்கிட்டு ரிட்டன் ஓடியாந்தா, எவனோ ஒருத்த குற்றம் வந்து வாங்கினாம்பரியா மண்டை பத்திரன்ற மாதிரி மண்டையடியா ஃபுல்லாக அவனை பாருங்களேன், கீழே நாக்கானதுக்கப்புறம் கூட மண்டடி தான் விழுந்துச்சு. அந்த அளவுக்கு தரமாக இருந்துச்சுப்பா, எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா மண்டடியாவே விழுதுன்னு பார்த்தா தாம்சனு சும்மா உத்துக்கில் விளாசம் தான், மண்டடி தான், செம்மையாக இருக்கும். உண்மையிலே சொல்லிட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வரேன் அந்த மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம், ஒரு என்ன சொல்கிறது ஒரு 15 கிலோ 16 கிலோ என்ன அடிச்சிருப்போம். ஆனால் மேட்ச் செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் போயிட்டு அந்த போயிட்டு அந்த ஓரளவு அடித்து தூக்கி போடலாம்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் அதுக்குள்ளே இந்த இடத்துல வந்து நமக்கே தெரியாமல் எட்டு விழுந்துச்சுப்பா. அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி எட்டுக்கு அழுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தினேன், பட் ஒரு ஜம்ப் பண்ண தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு விழுந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைலன்சர் கிடைத்து விட்டது. இதில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு என்ன சொல்கிறது நம்ம டீம் ஆளுங்களாம் அதுக்குள்ளே செத்து போடுவானுங்க. சரி, அதுக்கப்புறம் போயிட்டு அந்த உசுறு கொடுப்பது என்ன சொல்லுது ஆர்ட் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த என்ன சொல்கிறது இந்த லவர் ஸ்டே முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் சிம்பிள் வச்சு ஏதோ ஒன்று விட்டுருக்கானுங்க. சரி, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் மேப் தான் இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது நேபம் வச்சுங்க, இது 1வது அடி நான் வந்து பார்த்தீங்கன்னா உசுறு கொடுத்து. சரி, உசுறு கொடுத்துட்டு ஓடிட்டு உள்ளே போயிட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது புல்லட்லாம் பொறிக்கிட்டு ஜாலியாக விளாடுவான். மறுபடியும் அவன் டீம்மேட்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு 7 ஏன்னு ஓடுவேன். எவனோ தட்டு தட்டுன்னு தட்டி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் போட்டு தள்ளிடுவானுங்க. பட் நம்ம ஒரு தாட்டி கூட சாக மாட்டோம். நம்ம எவன்டா அவன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஸ்பைடர்மேன் மாதிரி அவனை குச்சி போகிறான் பார்த்தீங்களா. இதெல்லாம் நடக்கிற விஷயம் தான். இப்போ பாருங்க, நான் முன்னாடி அட்டாக் பண்ணுறதுக்காக நின்றுருப்பேன், நம்மளை எப்படிலாம் வந்து அட்டாக் பண்ணுவாங்கனே தெரியாது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் கில்லு மட்டும் தரமாக வந்துருக்கான். எங்கடா எனிமின்னு சொல்லிட்டு முன்னாடி எட்டி பார்த்துருந்தா பின்னாடியே ஒருத்தன் புடங்கியே போடுறான். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஓசி தான் கொடுத்து, ஓசிலாம் இல்லை இந்த டைமண்ட் ராயில் வெப்பன் ராயில் ட்ரெஸ்ஸா இன்னும் கரும வந்து லக்கி ராயில் ட்ரெஸ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓமை குத்து குத்துவான். இதுக்கு மேலேயும் பொறுக்காது, போய் மெடிக்கெட் போட்டு வரும்னு சொல்லிட்டு அஞ்சு ஓடுவேன். பார்த்தா மெடிக்கெட் இல்லை. சரி, அப்படியே நிப்பனு பார்த்தா அடிப்பட அடிக்காயா மாறி மாதிரி ரூம் கொடுத்தா அந்த வாங்கி. ஆனால் பட் சாகவே மாட்டேனே, நான்லாம் யார் லாஸ்ட் வரையும் சாகவே மாட்டேன். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு பயங்கரமாக எவ்வளோ அடித்தாலும் வந்து அடி வாங்கிட்டு அப்படியே வந்து பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா தப்பிச்சிருவேன். அந்த அளவுக்கு ஒரு தரமான மேட்ச் தான். செம்மையாக இருப்பா அப்படின் பார்த்து இதுக்கு மேலே பாருங்க, இதுக்கப்புறம் எத்தனை தாட்டி சாகுறானே டீம்மேட்ஸு அவனெலாம் எப்படி உசுறு கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இன்னொரு படாபடா விஷயம் நடக்கும். அது என்னடா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கலாம், அது ஒரு கொடூரமான விஷயம். அது நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாமலாம் நடந்துச்சு அதெல்லாம். சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் லாஸ்ட்டில் பார்ப்போம். அதுக்குள்ளே எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அவனுக்கு நெட்டுக்கடியில் என்ன கருமன் தெரில, ஓடி போய் விழுந்து செத்துருவாயா. ஆனால் அவனை காப்பாற்றுறதுக்காக நான் ஓடி போயிட்டு என்ன பண்ணுவேன்னு பாருங்க, இங்கேருந்து எகிரி குச்சுடா நம்மளும் செத்துருவேன்டா குமார் அப்படின்னு சொல்லிட்டு சைடு சைடாக எகிரி போயிட்டு வருவேன். அதுக்குள்ளே ஒரு கண்டாய் பிடிச்சவன் எவனோ ஒருத்தன் காரில் அந்த சைடு வருவான். சரி, அவனை பார்த்துட்டு இப்படி திரும்பத்துக்குள்ளே இவன் செத்து போடுவான். சரி, மறுபடியும் என்ன பண்ணுறது, சரி அந்த காரில் போனதாவது அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஸ்கோப் வச்சு குரு குருன்னு பார்த்து கார் கொடுத்துட்டு இருப்பான். நான் கொடுத்துல டீம்மேட் அவனை கொளுத்திட்டு இருப்பான். பட் நான் ரெண்டு அடிச்சு வந்து அது வந்து நான் கொழுந்து விட்டு வந்துடும். சரிடா ஓடு கிள்ளி எவ்வளோ போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அத்தமாதிரி சொல்லிட்டு என்ன சொல்லுது குருவி சுடுற கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டுட்டே இருந்தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் நாக் ஆகிட்டான். அவனுக்கு ஒரு ரோஸ் எம்மா போட்ட போட்டு என்னடா இப்படிலாம் பண்ணுறியே அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுது தெரியாமல் அடித்து விட்டேன் அப்படின்லாம் கிடையாது. எனிமி இந்த தெரிஞ்சால் அடித்தான். பட் இருந்தாலும் அவனுக்கு ஒரு ரோஸ் கொடுத்து அவனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுவான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எத்தனை அடி தான் நான் உசுறு கொடுத்தனே தெரில, இதோட நிறுத்த மாட்டேன். இதுக்கு மேலேயும் பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உசுறு கொடுத்த டீம்மேட்டை வர வைத்துள்ள நாம் பட்ட பாட்டு இருக்குது. ஐயோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என் டீம்மேட்லாம் அந்த மாதிரி வேற மாதிரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அட்டாக் பண்ணுற ஸ்குவாடுன்னுலாம் நினைக்காதீங்க. ஆனால் பயங்கரமாக அட்டாக் பண்ண போவானுங்க, அட்டாக் பண்ணுறதுலேயே அடி வாங்கி நாங்களாம் நாக்காய் செத்து போடுவோம். அந்த அளவு ஒரு தரமான ஸ்குவாடு. இந்த இடத்துல தான் போயிட்டு நான் மாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறலான்னு போவேன். அந்த இடத்துல வந்தா பாருங்க ஒருத்தன் நான் அழுத்த அவனை அழுத்த. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அழுத்தி போடுவேன். சரி, குளோவில் போட்டு சைடு லூட் அடிச்சுட்டு இருந்தா அதுக்குள்ளே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீம்மேட்லாம் செத்து போடுவானுங்க. சரிடா ஓடு அப்படின்னு சொல்லிட்டு எகிரி வச்சு ஓடத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்கன்னா அண்ணன் வராதையா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் இருக்கானுங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு உசுறு கொடுங்க அப்படின்னு மூணாவதாரம் நல்லதான் வச்சு மூணாவதாரம். சரி, எங்கடா உசுறு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிளாக் டவரான் நெறிஞ்சு உடு உடு உடுன்னு சொல்லிட்டு ஓடி போனா அந்த இடத்துல ஒரு தரமான சம்பவம். இந்த இடத்துல தான் அங்கே சொன்ன சம்பவம் நடக்கும். இப்போ பார்த்தீங்களா நான் எப்படி ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி உசுறு கொடுத்து போயிட்டு இருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் டீம்மேட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் உசுறு கொடுத்துட்ருக்கேன். என் பின்னாடி ஒருத்தன் உசுறு கொடுத்தவன் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வராமல் அங்கேயே நின்று என்ன கிழிச்சான்னு தான் தெரில, அவனை போட்டு தள்ளிடுவாங்க. பட் அது ஒரு தரமான சமமான சம்பவம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இறங்க கூட இல்லை,
எங்கேருந்து பார்த்தானே தெரில, சும்மா போர்டு போட்டு தள்ளுறாங்க. இறங்கி ஒரு நிமிஷம் திரும்பி கூட பார்க்கல, உசுறு கொடுத்துக்கல. அதுக்குள்ளே என்ன பண்ணுறது, எப்படி போகிறது, அதாவது பார்த்தீங்கன்னா அடித்து பாயிண்ட்டை பச்சு விட்ருவாங்கப்பா. நமக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரிலையா. அந்த இடத்துல தான் என் ஏழாவது அறிவு யூஸ் பண்ணி இவனுங்க அட்டாக் பண்ணுங்கன்னா வச்சுக்கா நம்ம செத்து போடுவோம். ஆல்ரெடி நாலு பேர் இருப்பானுங்க ஆப்போசிட்டில், பக்கத்தில் தான் உசுறு கொடுத்துருக்குது. இதோ பார்த்தீங்களா, ஆப்போசிட்டில் ஒரு ப்ரோ பிளேயர் மாரி வந்து உசுறு கொடுத்துக்கு வந்தேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செத்து போட்டான். சரி ஓகே, இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு மூணு கிலோவில் யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல அப்படியே உட்காந்துக்கும். எப்படியும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது 20 செகண்ட் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஆள் வந்துடுவானுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது நம்ம ஒரு முடிவு எடுப்போம். அதுக்குள்ளே நம்ம டீம் ஆளுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்டில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுவோம்டா எதாக இருந்தாலும் அவனுக்கு உசுறு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தரம் தட்டு பார்த்து தட்டினா என்ன சொல்கிறது, குரோஸாக வச்சு தட்டின செம்மையாக வந்துச்சா அடி 40 குறைஞ்சி. இந்த வந்து அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் செம்மையாக போட்டு வந்துருக்கானுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் குரோஸாக வச்சு ஹெட்ஷாட் ஆகும். ஹெட்ஷாட் நமக்கு வரும் வராது அதெல்லாம் வேறு விஷயம். அது வந்து தரமான ஹெட்ஷாட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனி பக்கத்தில் வரும்போது குடும்பமாக வச்சு அழுத்தி விடுவேன். அதனால் ஒரு விஷயங்கள ஹெட்ஷாட்லாம் என்ன சொல்லுவோம் ஓப்பனிங்லேயே பார்த்துருப்பீங்களே, நம்ம தான் தாமசனை வச்சுருந்தோம் ஹெட்டாக இருந்திருக்கோம் ஒருத்தனுக்கு. அந்த அளவுக்கு தரமான ஹெட்லாம் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்கிறது, அந்த மைக்கில் ஒருத்தன் பேசிட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மாப்பிள்ளை எனக்கு மறுபடியும் உசுறு விடுறா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கெல்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடுவேன். பட் என்ன வந்துட்டு கூட டீமேட்டாக வந்துட்டானே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லு ஜோனு ஜோன் நீ வரையா நான் வரையான்னு சொல்லிட்டு ஓட்டினா அதுக்குள்ளே டீமேட்டை சைடில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிடா நான் வரேன்டா நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேகமாக ஓடினா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களா பயங்கரமாக நமக்கு பின்னாடி ஒருத்தர் ஓடிட்டுருப்பான். சரி ஓச்சிக்கலாம் அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மெயின் கிளியே நமக்கு பார்த்தீங்களா வச்சு அடுப்போம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோசை நல்லா உதவிச்சு. சரி இதுக்கு மேலே போக முடியாது ஜோனை நம்ம அட்டாக் பண்ணிடுன்னு சொல்லிட்டு வேகமாக குடுகுடுன்னு ஓடினா அதை ஓடிடுவேன். அதை பற்றி ஜோனை ஓட்டாக் பண்ணி நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட பண்ணி அதில் வின் பண்ணுவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா ஜோனை ரொம்ப ஸ்லோவாக வரும். சரி அது ஸ்லோவாக வருது ஓடி போய் நீ வந்து பார்த்தீங்கன்னா உன் ஃப்ரெண்டுக்கு உசுறு கொடுத்துட்டாலும்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம் அதுதான் ஒரு தரமான சம்பவம். ஏன்னா வந்து ஜோன் வந்துச்சு. இந்த ஜோன் வந்து இன்னும் எங்கடா உசுறு கொடுத்துருக்குன்னு பார்த்தா ஒரே இடத்துல தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது மேலே இருக்குது, பட் நான் போவேன்னா அதுக்குள்ளே சோன் வந்துடும் சொல்லிட்டு ஓடிட்டேன். பட் இருந்தாலும் நம்ம டீம்மேட் இன்னும் ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எகிரி வச்சு போவேன். போயிட்டு உசுறு கொடுக்கலான்னு போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஸ்குவாட் அந்த இடத்துல நின்றுருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஆளாக போட்டுதல் இருப்பேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சோன்லாம் வந்து ஸ்டிங்க் ஆயிடுச்சா. பட் அந்த இடத்துல என்ன பண்ணணும் மட்டும் பாருங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனிமே அடிக்கிறதோட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு நிறைய யூஸ் பண்ணணும். நம்ம அந்த இடத்துல சண்டை போட்டாங்கன்னா சேதாரம் யாருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல 4 பேர் இருக்காங்க, நம்ம ஒருத்தன் தான் இருக்கும். நல்லா நம்ம வச்சுக்கோங்க டீம்மேட்ல எங்கெங்கே பிரிஞ்சு போகிறானுன்னே தெரில. சேராக உச்சுறு கொடுக்க போகலாமா அந்த இடத்துல அடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம் இந்த இடத்துல ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உசுறு கொடுக்க போகலான்னு சொல்லிட்டு போவேன். பட் அந்த இடத்துல ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு உசு கொடுத்து வச்சுருப்பானுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது 1 நிமிஷம் ஆகும்னு நினைங்க. 1 நிமிஷம் அந்த 1 நிமிஷம் வரைக்கும் நான் அங்கேயே நின்றுந்தா இந்த சோனில் அடிபட்டு செத்துருவேன். பட் அவனுக்காக வந்து தான் ஒரு அளவு ட்ரை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு 30 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி நின்று கொடுத்துருப்பேன். ஆனால் பட் அதுக்குள்ளே ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேலே என்னென்னா வச்சுக்கலாம் டீம்மேட்டோடு சேர்ந்து நானும் போய் பரலோகம் போக வேண்டியதான். பட் இதுக்கு மேலே எங்கேயும் உசுறு கொடுத்து இல்லை. அதனால் வந்து தான் டேரெக்டாக நான் அட்டாக் இறங்கி நான் ஜெயிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கேறா அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் உனக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா பூயை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு வேகமாக புறப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஜோனுக்கு போயிருக்கலாம். நான் ஜோனு போவோம் என்ன பண்ணுற மாட்டேங்க போயிட்டு அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு தாம்சனை எடுத்து குரோசாவை எடுத்து அடிச்சுருந்தா கூட பரவாயில்ல. வெறும் இட்டு போன தாம்சனை எடுத்து 2-3 குறைஞ்சி ஆப்போசிட்டில் அவனுக்கு திரும்பி அடிக்க அவனுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்க ஓடுறானுங்க ஓட்டா மட்டும் விட்டுருமா பூரா சார்ஜுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஜோனுக்குள்ளே இருக்கிற நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் ஓடியான் இருக்கான். அவனுக்கு ஜோனுக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்கானுங்க. அந்த பைத்தியாரங்க க்ளோவில் போட்டு அடிச்சிருக்கலாம். பட் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அவர் லூட்லாம் அடிச்சுட்டு க்ளோவெலாம் எடுத்து பார்த்துக்கல ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜோனு முந்தின சோனாட்டுக்குது. அதனால் பாயிண்ட்லாம் குறைஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு முக்கியமானலாம் வச்சுட்டு ஒரு என்ன சொல்கிறது எத்தனை பேரும் தெரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது சுடுற கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வச்சிருப்பேன் செட்டிங்ஸில். அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆப்போசிட்ல எத்தனை ஸ்குவாட் இருக்குன்னு தெரியாமல் க்ளோவில் போட்டு மெடிக்கெட்லாம் போட்டுக்கினேன். வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எகிரி வச்சு போவோம். அந்த இடத்துல டிராபாக்ஸ் ஆண்டு தான் இருப்பானுன்னு சொல்லிட்டு பறந்து போகிறான். அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் விருட்டு விட்டுன்னு ஓடி போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கணவன் கிடையாது. எஸ்விடி எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்ணுறது போகிறதுக்கு ஒரு ஸ்குவாடுன்னு நினச்சி போனால் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு. என்னடா ஒரு ஸ்குவாடு எங்கடா இருக்கிறானுங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன்லாம் பறக்க விட்டு அவனெல்லாம் எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு குரு குருன்னு பார்த்துட்டு இருப்போம். ஆனால் பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதே வேறு. நான் அந்த என்ன சொல்கிறது அந்த எஸ்விடி எடுத்து கையில் வச்சுட்டு பார்க்கும்போது தான் தெரியுது ஆப்போசிட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடு இல்லை ஒருவன். அந்த ஒருவன் எங்கே இருக்கானு சொல்லிட்டு ஓடி ஓடி தேடி பார்ப்பேன். பட் அவன் அடிச்சிங்கன்னா வச்சிங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு தரமான பூயாக இருக்கும்.
ஆனால் பட் பூயாக்காக வெயிட் பண்ணும் ஏன்னா இவ்வளோ நேரம் அடிச்சு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தரமாக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்துட்டுனா அவனையும் சம்மன் செஞ்சாச்சு. தரமாக மேட்ச் உங்களால் சொல்லிட்டு என்ன சொல்லுது எத்தனை தான் யூஸ் கொடுத்தனு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஐயோ என்ன முடியலப்பா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் கொடுத்துருப்பேன். மேட்ச் உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஹெட்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தரமாக விழுந்துச்சு. பூயா எடுத்துருப்பா ஒரு 14.